வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு செய்ய போகிறோம். 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, 1 தக்காளி. தக்காளி அதிகம் போட்டால் புளிக்கும், அதனால் 1 தக்காளி. அரைக்கிறதுக்கு தேங்காய், 2 பல் பூண்டு, அதில் 1 பூண்டு அளவுக்கு இஞ்சி, முட்டை குழம்பு மசால் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் முட்டை கூட போடுறதுக்கு 1 உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு. இப்போ முட்டை குழம்பு தாளித்து விடலாம். அதுக்கு முன்னாடி தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு 3 அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, காஞ்சதும் வெங்காயம், அதில் கடுகு எதுவுமே போடக்கூடாது. வெங்காயம் போடலாம். கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு. அதில் நம்ம உருளைக்கிழங்கும் தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம முட்டை மசால் பவுடர் போட்டுடலாம். இன்ஸ்டண்ட்டாக இது கடையில் வாங்கின மசால் தூள். அதையே நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு முட்டையும் அதில் போட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தண்ணி ஊற்றிடலாம். முட்டை குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுமே நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, நம்ம தேங்காயை இப்போ இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்தாச்சு, இப்போ தேங்காயும் சேர்த்து வேகட்டும். தேங்காயோட பச்சை வடை போகிற வரைக்கும் வேக வைக்கலாம். குழம்பு நல்லா பச்சை வடையெல்லாம் போய் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம 1 முட்டை எடுத்தோம் இல்லையா, அந்த முட்டையை உடச்சி அதை குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலக்கியெல்லாம் விடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். முட்டை வெந்து மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். குழம்புல நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குழம்பு ரொம்ப ஈஸி செய்கிறது. நீங்களும் இது போல் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.